கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாம மாம. கொஞ்சம் சார் 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 தேங்க சார் சார் டைம் பார்த்தீங்கல்ல, பேங்க் ஹவர்ஸ் தான் முடிஞ்சு போச்சுல, நாளைக்கு வாங்க சார். இங்கே இருக்கிற கணக்கை முடிச்சுட்டு லஞ்சுக்கு போகிறதுக்கே நேரம் சரியா இருக்கும் சார். சார் சார் இந்த ஒரு தடவை சார், 3 மணிக்கு நான் ட்ரெயினை பிடிக்கணும் சார், அவசரமாக நான் ஊருக்கு போகிறேன் சார், அதனால தான் சார். ஏங்க பேங்க் ஹவுஸ் தான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறல, பேசாம ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துக்கங்க சார். ஏடிஎம் கார்டெலாம் என்கிட்ட இல்லை சார், இது ஓனர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். என்னோட எமர்ஜென்சியை புரிஞ்சுக்கங்க சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சாரிங்க, இப்படி வர்றவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா எங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். வணக்கம். நாங்க நீங்க நாளைக்கு வாங்க, இன்னைக்கு முடியாது சார். நீங்க நாளைக்கு வாங்க. ராமநாதன் மேடம் வணக்கம். ஹலோ ஹலோ சார், வாங்க. ஹலோ சார். ஹலோ ஹலோ சார். நாங்க இது லோக்கல் சிப்ஸ் இல்ல, நாட்டுல இருந்து ஸ்பெஷலா செஞ்சு கொண்டு வந்தது. வீட்ல கொண்டு போய் பசங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானே? ராமநாதன் பார்த்தாலே தெரியலையா, அவங்களும் நல்லா இருக்காங்க, இவரையும் நல்லா வச்சிருக்காங்க. என்ன கரெக்ட் தானே? ஒரு சின்ன ஃபேவர், நாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு நேரா இங்க வந்துட்டோம், கொஞ்சம் பணம் டிராப் பண்ணனும், அந்த வித்ட்ரால் ஸ்லிப்ப கொஞ்சம் மேனேஜர் ரூமுக்கு கொடுத்து அனுப்புறீங்களா? நீங்க போங்க மேடம், நான் கொண்டு வரேன். சரி சரி சரி. ஹட பாவி, கழுவுக்கு மூக்குல வேர்த்த மாதிரி வந்துட்டியா? இந்த அப்படி நீ சாப்பிட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண, புரியுதா? ஓகே மேடம். கொஞ்சம் சரி வாங்க. என்பிஆர் இந்த ஸ்லிப்ப மேடம் கிட்ட கொடுத்து எவ்வளவு அமௌண்ட் எழுதி வாங்கிட்டு வா. ஏன் சார், உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா சார்?
நான் ஊருக்கு போனா அவசரம்னு எவ்வளவு கெஞ்சினேன், எனக்கு தராம ஒரு பாக்கெட் சிப்ஸ் உங்களுக்கு கொடுத்ததுக்காக மூடன் அக்கௌண்ட ஓபன் பண்ணி அவங்களுக்கு குடுக்கறீங்க, எனக்கு தர மாட்டேங்கிறீங்க. சார் நான் கூட திருநெல்வேலி தான் சார் போறேன், அங்க ஒரிஜினல் இருட்டுக்கடை அல்வா வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தரேன் சார், கொடுங்க சார் பிளீஸ் சார். என்னையா நக்கல் பண்றியா? அவங்க கொடுத்த சிப்ஸ் பாக்கெட்டுக்காக பணத்தை கொடுக்கல, அவங்க இந்த சொசைட்டிக்கு எவ்வளவு நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. காசு பணம் நேரம் இருக்கிற எத்தனையோ பேரு எச்ச கையில காக்கா ஓட்டாம இருக்கிறத பாத்திருக்கேன். நம்மளால நல்லது பண்ண முடியாட்டாலும் நல்லது பண்றவங்களுக்கு சின்ன உதவியாவது பண்ண முடியுதேன்னு பண்ற, புரியுதா? என்ன சொன்ன? அல்வா வாங்கிட்டு வரியா? உன் மூஞ்சிய நல்லா பாத்து வச்சுக்கிட்டேன், இனிமே நீ பேங்க் வசல வந்தா கூட உனக்கு பணத்தை கொடுக்காம அலைய வரனா இல்லையான்னு பாரு. பிளீஸ் சார், தெரியாம சொல்லிட்டேன் சார், மன்னிச்சிருங்க சார். இந்த ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுங்க சார். இந்த புத்தி பேசுறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். செக்க கொடு. இந்தாங்க சார். இத ஒண்ணும் உனக்காக பண்ணல, அவங்களுக்காக பண்றேன். வாங்க சார். சாரி ராமநாதன், லஞ்ச் ஹவர்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். என்ன சார் இது, பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க, அமௌண்ட் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. பாத்துறேன். ஓகே சுஜாதா, நான் உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியவே இல்ல. உன்னோட உதவினால அந்த பையனுக்கு சீட் கிடைச்சிருச்சு, டொனேஷனும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த பையனோட அம்மா கிட்ட நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் டே நீ காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி நேரா உங்க வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் காலேஜுக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஐயோ எதுக்காண்டி இதெல்லாம்? நீங்க பண்ற உதவியை விடவா? தயவு செஞ்சு அவங்களெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. இன்னைக்கு ஊர்ல மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணமே குறைஞ்சு போச்சு. ரொம்ப செல்பிஷா நம்ம மட்டும் நல்லா இருந்தா போறோங்கிற எண்ணம் தான் இப்ப இருக்கு. ஒண்ணு இல்ல, நம்ம நாட்டுல இருக்கிற ஜனத்தொகையில ஒரு 20% எல்லாருமா சேர்ந்து கண்டானம் பண்றோம்னு சொன்னா நம்ம ஊர்ல கண்ணு தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. எவ்வளவு சாப்பாட நம்ம வீண் அடிக்கிறோம்? எத்தனை பேரு ரெண்டு நாள் பட்னி மூணு நாள் பட்னின்னு திண்டாடுறாங்க. இப்படி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம், பல விஷயங்கள் இருக்கு. எஜுகேஷன் லோன் கிடைக்குமான்னு கேட்டு வந்த எனக்கு வாலண்டியரா நீயே போன் பண்ணி அந்த சீட்டை டொனேஷனே இல்லாம வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம ஸ்காலர்ஷிப்பும் ஏற்படுத்தி கொடுத்த உன்னோட பெரிய மனசு வேற யாருக்கு வரும்? உன்ன மாதிரி வேற யாருக்குமே வராது. அதுக்காக தான் மனசார உனக்கு திரும்பவும் தேங்க் பண்ணலான்னு வந்திருக்கேன். தேங்க் யூ. லஞ்ச் அவர்ல வந்து சும்மா சும்மா வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு நீ மைண்ட் வாய்ஸ்ல பேசுறது எனக்கு கேக்குது. அதனால இப்போதைக்கு நாங்க வந்து கிளம்புறோம், திரும்பி வந்து தொந்தரவு பண்ணுவோம். வாங்க கிளம்பலாம். இந்த பணம். சரி சரி வாங்க, சும்மா ஃபெபிக்கால் ஒட்டின மாதிரி உட்காராதீங்க, வாங்க கிளம்பலாம். வாங்க வாங்க, பை பை பை. மா பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர. டெய்லி பஸ்ஸுக்கு லஞ்சுக்குன்னு சுஜாதாட காசு கறந்துகிட்டு இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வரா, என்னன்னு கேளு. டேய் என்னடா ஆச்சு, எப்பவும் வேலை இருக்குன்னு சொல்லி ராத்திரிக்கு தானே வருவேன், இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டேன். ஏன் எப்ப வீட்டை விட்டு வெளியே போனாலும் லேட்டா வரணும்னு தான் இருக்கா? என்ன நான் எப்ப வந்தா உங்க ரெண்டு பேருக்கும் என்ன? அக்காக்கு தெரியாம நீங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் பிளான் பண்றீங்களா? ஏண்டா இப்ப எதுக்கு அவகிட்ட எகிறா? சீக்கிரமா வந்துட்டியே, ஏதாவது ஆச்சான அக்கறையோட அவ கேக்குறா, அதுக்கு போயிட்டு ஏதோ பிளான் பண்றோம் அது இதுன்னு கேக்குறேன். பின்ன என்ன, வெளியே போன பையன் வீட்டுக்கு சீக்கிரம் வந்தா ஏன் சீக்கிரம் வந்தேன்னு கேக்குற பேரண்ட்ஸ இப்பதான் நான் பாக்குறேன். என் ப்ராஜெக்டுக்கு சில ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டுச்சு, அதை எடுத்துட்டு போக தான் வந்தேன். அது கூட தப்பா? உங்க சம்பாத்தியத்துல இந்த வீடு இருந்தா ஏன்டா நீ வீட்டுக்கு வந்தேன்னு கூட கேப்பீங்க. நல்லா வாச்சிங்களே எங்களுக்குன்னு அப்பா அம்மாவா, ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் நினைக்க வச்சிருக்கீங்க? ஏன் பேச மாட்டேடா, எல்லாம் உங்க அக்கா குடுக்கற இடம், பெத்தவங்களை பத்தி பேசுறியே, என்னைக்காவது அப்பா அம்மான்னு எங்களுக்கு மரியாதை கொடுத்திருக்கியா? பெருசா பேச வந்துட்டேன். டேய் இப்பதான் உங்க அக்கா சம்பாத்தியத்துல குடும்பம் நடக்குது, ஆரம்பத்துல இருந்து உன்னை வளர்த்து ஆளாக்குனது நாங்க ரெண்டு பேரும் தான்டா, அத மறந்துட்டு பேசாத. என்னமோ உங்க அக்கா தான் உன்னை சின்ன வயசுல பார்த்த மாதிரி பேசுற. ஆமா அதுல என்ன சந்தேகம், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து தாத்தாக்கு அப்புறம் எல்லாமே அக்கா தான். அம்மாவை கத்துறதுக்கு மட்டும் அப்பாவா இருந்தா பத்தாது, பிள்ளைங்களோட தேவை என்னன்னு புரிஞ்சு செய்யறவங்க தான் நல்ல பேரண்ட்ஸா இருக்க முடியும். பெத்து போட்டதால மட்டும்தான் ஏதோ நீங்க என் பேருக்கு முன்னாடி இன்ஷியலா இருக்கீங்க. அம்மா மட்டும் என்ன, சமைச்சு போறதுனால மட்டும் நீங்க அம்மா ஆயிட முடியாது. ஏங்க இவங்கிட்ட ஏங்க பேசிட்டு, வேண்டாம் வேண்டாம்னு சொன்னப்ப பிறந்தவன் தானே இவன், பெத்தவங்களை எடுத்தறிஞ்சு பேசுறான், இவெல்லாம் ஒரு பிள்ளையா? என்னடா சொன்ன, சமைச்சு போடுறதால மட்டும் அம்மாவாயிட முடியாதா? குடும்பத்தோட மொத்த கஷ்ட நஷ்டத்தையும் புரிஞ்சுகிட்டு பசங்க பசங்கன்னு எப்படி எப்படி இல்லாம குடும்பம் நடத்துற எனக்கு இது தேவைதாண்டா?
ஏன் சந்தோஷம் ஏன் வாழ்க்கைன்னு நினைச்சிருந்தா உன்னை என்னைக்கே தூக்கி கடாசிட்டு போயிருப்பேன். டேய், நீ என்னடா என்ன மதிக்கிறது? நீ பிறந்தப்பவே தெரியும்டா நீ எல்லாம் என்ன சொல்லுங்க. பின்னாடி சோறு போட மாட்டேன்னா ஏமா இப்படி எல்லாத்தையும் தப்பு தப்பா யோசிச்சு டார்ச்சர் பண்ற? இது வருமா, எப்ப நீ இவர் பேச்சு கேக்குறத நிறுத்துறியோ அன்னைக்குதான் உனக்கு நல்ல காலம் ஆரம்பிக்கும். சொல்லிட்டேன். வேணாண்டா, யாரும் எனக்கு வேண்டாம். என்ன பாத்துக்க, எனக்கு தெரியும். என்னைக்காவது உன்னை தேடி வந்து எனக்கு இது வேணும்னு நின்னு வச்சுக்க, ஏன் அப்ப பேசுற? போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணி யார கஷ்டப்படுத்தணும்? இந்த ஜென்மத்துல சின்னதுங்க கிட்ட இருந்து எல்லார்கிட்டயும் அசிங்கப்பட்டு அவமானப்பட வேண்டி இருக்கு. இத சுஜாதா கிட்ட சொன்னா நீங்க தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்கன்னு என்னதான் கண்டிப்பா? எல்லாம் என் தலை எழுத்து. சரி, ஓகே, இந்த விஷயமா உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் சொல்லுங்க, நான் அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். என்னது, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்றீங்க? சரி, அப்ப நான் வச்சிடறேன். நான் இப்ப பேசிக்கிட்டு இருந்தேனே SEM பேங்க் மேனேஜர், ரொம்ப நாளா எனக்கு தெரியும். ரொம்ப நல்ல டைப், பல வருஷமா இவங்களை தெரியும். இது வரைக்கும் எதுவுமே என்கிட்ட கேட்டதில்ல. யாரோ சொன்னாங்கன்னு நல்ல மார்க் வாங்கின பையனுக்கு சீட்டு கேட்டு வந்தாங்க, பண்ணி கொடுத்தேன். அதுக்காக நன்றி சொல்லி போன் பண்ணாங்க. எந்த பிராஞ்சில இருக்காங்க? வளசரவாக்கம் பிராஞ்சில தான் 2-3 வருஷமா மேனேஜரா இருக்காங்க. வளசரவாக்கமா? என் மகளுக்கு கூட அந்த பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பாக்குற முரளின்ற பையனுக்கு தான் பாத்துருக்கோம். எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணுமே. என்னங்க உதவி உதவின்ட்டு? உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. அந்த மேனேஜருக்கு ஒரு போன் பண்ணி எனக்கு வேண்டியவரை நாளைக்கு அனுப்புறேன். சில விவரங்கள் தேவைப்படுது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தையை போட்டு வைங்க. நாளைக்கு இவரை அனுப்பி மாப்பிள்ள எப்படி என்னன்னு விசாரிச்சு வர சொல்லிடுறேன். உங்களை பார்க்க வந்த இடத்துல இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது, உங்க தங்கச்சி கேட்டா ரொம்ப சந்தோஷப்படும். மாப்பிள்ளைய நீங்க எல்லாரும் பாத்தீங்கல்ல, பொண்ணுக்கு பிடிச்சிருக்குல்ல? முறையா வீட்டுல வச்சு பாக்கல, கோயில வச்சு பார்த்தோம். பையன் நல்லா இருக்காரு, இன்னும் ஒரு வருஷத்துல மேனேஜர் ஆயிடுவாருன்னு சொன்னாங்க. அப்பா அம்மா இல்ல, கூட பிறந்தவங்க 3 தங்கச்சிங்களா, 3 பேருக்கும் கல்யாணம் ஆகி நல்லபடியா சந்தோஷமா இருக்காங்களா. என் ஒய்ஃபுக்கும் மருமகளுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் என்ன, முதல் வேலையா பேங்க்ல போய் விசாரிங்க, எல்லாம் நல்லபடியா இருந்தா உடனே நிச்சயார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம், வரங்க. வாங்க வாங்க வர சார், வாங்க. ஹே, வாக்க உக்காரு. என்னக்கா, ஸ்கூல் முடிச்சு நேரம் இங்க வந்துட்டியா? ஏதாவது முக்கியமான விஷயமா? எல்லாம் நம்ம அண்ணன் கல்யாண விஷயம்தான். அதுக்கு முன்னாடி பையனுக்கு சாப்பிடறதுக்கு முறுக்கு சீடைன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தா கூட. என்னது, முறுக்கு சீடையா? இதெல்லாம் போட்டோல பாத்து 1 மாசத்துக்கு மேல ஆகுது. சந்தியா கல்யாணத்துல நான் கண்டதையும் சாப்பிட்டு 5 கிலோ வெயிட் போட்டுட்டேனா, அதனால ஸ்ட்ரிக்டா டயட்ல இருக்கணும்னு ஜெயில் கைதியை விட கேவலமா நடத்திட்டு இருக்காரு. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் பாரு. சித்தி, பசிக்குது சித்தி. டேய், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுடா, தோசை ஊத்தி தர. இத பாரு, தோசைக்கு சட்னி மிளகா பொடி எல்லாம் கிடையாது, சாம்பார் தான். உனக்கு ஓகே தானே? அர்ச்சனா, அவன் என்ன ருசிக்கா கேக்குறான், பசிக்கு கேக்குறான். இப்ப அவ இருக்கிற பசிக்கு வெறும் தோசையை கொடுத்தாலே போதும். இன்னும் 5 நிமிஷம் லேட் பண்ணனு உன்னையே அடிச்சு சாப்பிடுவான். ஆமா சித்தி, எனக்கு ரொம்ப பசிக்குது. சித்தி, பசிக்குது சித்தி. இருடா, எப்படி இருக்கீங்க அண்ணி? நல்லா இருக்கேமா, நீ எப்படி இருக்க? ஃபைன். காலேஜ் எல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கா? ஆமா, இப்ப எந்த வருஷம் படிக்கிற? 2nd year. ஹே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மா, பசிக்குதுமா. மானத்தை வாங்க. ஏங்க பையனை போய் திட்டுறீங்க, கூலே வந்த பசங்களுக்கு எப்போதுமே பசிக்குதான் செய்யும். ஹே, யோ, உள்ள இருக்கிற ஸ்நாக்ஸ் ஏதாவது உனக்கு எடுத்துக்கொடு. ஓகே, நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. அவங்களுக்கு காஃபி கொடு, நான் வந்து குடிக்கிறேன். ஓகே. என்னடி அர்ச்சனா, பையனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுனா இல்லவே இல்லைன்னு சொன்ன? இப்ப ரமேஷ் என்னடானா, ஸ்நாக்ஸ் கொடுன்னு தங்கச்சி கிட்ட சாவி கொடுத்துட்டு போறாரு. என்னடி நடக்குது இங்க? என்ன நடக்கல இங்க, எல்லாரும் பணத்தை தான் லாக்கர்ல வச்சுக்குவாங்க. அதிசயமா இவரு ஸ்நாக்ஸ் எல்லாம் தங்க ரூம் லாக்கர்ல வச்சு சீக்ரெட் கோட் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு. மாமா அத்தைக்கு கூட காம்பினேஷன் தெரியாது, இவருக்கு இவர் தங்கச்சிக்கு மட்டும்தான். நான் என்னமோ பார்த்து கேட்டுருவேன்னு தங்க ரூம் லாக் பண்ணிட்டு சாப்பிடுறாங்க. கெஸ்ட் யாராவது வந்தா கூட அவங்கதான் குடுக்கறாங்க.
ஏதோ பெரிய ஸ்வீட் கடை குடோன் மாதிரி இதுல ஸ்டாக் செக்கிங் வேற. அந்த கூத்தல ஏன் கேக்குற? நீ வந்த விஷயத்த சொல்லு. அண்ணனுக்கு கோயில்ல வச்சு ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, இன்னும் அந்த கதை ஓடிட்டு இருக்கா? அதான் அண்ணன் அன்னைக்கு தெளிவா வேணாம் சொல்லிட்டு போயிடுச்சே, இன்னும் நீ அதை விடலையா? ஹே, அண்ணன் தான் புரிஞ்சுக்காம புடிக்கலன்னு முரண்டு பிடிக்குதுன்னா நீ அதுக்கு மேல இருக்க. அந்த பொண்ணோட வீட்டை பத்தி சொன்ன, அப்படி ஒரு இடம் அமையறது நம்ம அம்மா அப்பா பண்ண புண்ணியம். ஆனா எங்க அமைய விடுறீங்க? இதுவே வேற யாராவது இருந்தா அண்ணா அன்னைக்கு கோயில்ல பண்ண கூத்துக்கு திரும்பி கூட பக்கம் போயிருப்பாங்க. ஆனா அண்ணனோட நல்ல டைம் அவங்களுக்கு, குறிப்பா பொண்ணுக்கு அண்ணனை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால வித்யா வந்து நீங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசி அண்ணன்கிட்ட பேசி சம்மதிக்க வைங்கன்னு நச்சரிக்கிறா. நம்ம பேசாம இருக்கிறத பாத்துட்டு ஏதோ டிமாண்ட்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டாங்க போல. 50 பவுன் நகையை எக்ஸ்ட்ரா போட்டு 500,000 ரூபாய் வரதட்சணையா குடுக்கறேன்றாங்க. இதுல போய் வர்றதுக்கு காரு வேற. இப்படிப்பட்ட அலைன்ஸ் எல்லாம் திரும்ப வருமா? ஆனா அண்ணனை கேட்டா எப்ப கேட்டாலும் முடியாது. இப்ப என்ன அவசரம்னு என் வாயை அடைக்க பாக்குது. எப்பவுமே நல்ல இடம் கிடைக்குமா? கிடைக்கும் போது கல்யாணத்தை சட்டு புட்டுன்னு பண்ணி வச்சிருந்தோம். பின்னாடி பாக்கலாம்னு அண்ணன் பேச்ச கேட்டு நம்ம தள்ளி போட்டோம்னு வையே. இந்த மாதிரி நல்ல இடம் அமையறது கஷ்டமா போயிடும். கடைசியில எனக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு அண்ண காவடி வந்து சேர்ந்தா நல்லாவா இருக்கும். அக்கா, வசதியான இடத்துல வாழ்க்கப்பட்டுட்டா மட்டும் நல்லா வாழ்ந்துட முடியுமா என்ன? அப்படி நினைச்சுதான் அண்ணன் இங்க கட்டி வச்சது. நான் என்ன சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்? மனசுக்கு பிடிச்சது ஒரு வாய் கூட சாப்பிட முடியுதா? இல்லாம கூட இருந்துடலாம், ஆனா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எதையுமே அனுபவிக்க முடியாத வாழ்க்கை இருக்கே, அது பெரிய நரகம்க்கா. அதெல்லாம் சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான் அதோட வலியும் அவமானமும் புரியும். சரி, எதுக்கு வீணா சண்டை போட்டு அண்ணனை கஷ்டப்படுத்திக்கிட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் பொறுமையா பொறுத்துட்டு இருக்கேன். ஆனா அது எத்தனை நாளைக்குன்னு தான் தெரியல. அது மாதிரி நீயும் வசதியானவங்க வசதியானவங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், அது கூட அண்ணனுக்கு பிடிக்காம இருக்கலாம். சரி, நான் உனக்கு கேக்குறேன், வர பொண்ணு நம்மள மதிக்குமா, நம்ம தங்கச்சிங்களை மதிக்குமான்னு அண்ணன் திங்க் பண்ணுவாருல்ல? ஒன்னும் இல்ல, நீ சொன்ன மாதிரியே அந்த பொண்ணையே அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோ. ஆரம்பத்துல நீ தான் எல்லாத்தையும் பாத்து பாத்து பண்ணி வச்சேன்னு உன்னை மதிக்கும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். ஆனா போக போக மாறிட்டானா நீ என்ன பண்ணுவ? ஆரம்பத்துல நீ தான் எல்லாத்தையும் பாத்து பாத்து பண்ணி வச்சேன்னு உன்னை மதிக்கும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். ஆனா போக போக மாறிட்டானா நீ என்ன பண்ணுவ? நானும் சந்தியாவுமாவது அங்க போய் ஒருவேளை சாப்பிட்டு வர்றதோட சரி. ஆனா நீ உன் வீட்டு நிலைமைய சொல்லி அப்பப்ப அண்ணன் கிட்ட பணம் வாங்குற டைப், அதுக்கு வர பொண்ணு எதுக்கு குடுக்கறீங்கன்னு சொல்லி அண்ணனை கொடுக்க விடாம பண்ணிட்டா, கொஞ்சம் சும்மா பேச்சுக்கு யோசிச்சு பாரு. அப்ப உனக்கு எவ்வளவு கோவம் வரும், மண்ணை வாரி போட்டு தூத்துற அளவுக்கு போமாட்ட? ஏய், என்னடி இப்படி பேசுற? அண்ணனுக்கு ஒரு நல்லது பண்ணி வைக்கணும்னு நினைச்சதுக்கு இப்படி ஒரு பேரா? விட்டா இப்படி நடக்கணும்னு கடவுள்கிட்டே வேண்டிப்ப போல இருக்கே. ஆமா, அத விடு, என்னமோ மாசம் மாசம் டியூ வசூல் பண்ற மாதிரி அண்ணன் கிட்ட பணம் வாங்குறேன்னு பேசிட்டு இருக்கியே, என்னடி இதெல்லாம்? எல்லாம் என் தலை எழுத்து. வாச்சகம் சரியில்லைனா ஊர்வாய் கண்டபடி பேசணும் வாங்க, அது என் விஷயத்துல சரியாதான் இருக்கு. என்னமோ நடக்கட்டும், போ. இங்க பாரு, அண்ணன் தலையில கடவுள் இந்த பொண்ணுதான் எழுதி வச்சிருந்தா என்ன முரண்டு பிடிச்சாலும் நடக்கும். எல்லாம் விதிவிட்ட வழிதான். எனக்கு நேரமாச்சு, அண்ணன் கிட்ட பேசினாலோ பார்த்தாலோ இத பத்தி பேசு, அதுக்கப்புறம் நடக்கறது யாரு தடுக்க முடியும்? நான் கிளம்புறேன். அக்கா, ஒரு அரை மணி நேரம் இரு, சமையல் முடிஞ்சதும் சாப்பிட்டு போயேன். வேணாண்டி அம்மா, இப்பதான் பாயிண்ட் பாயிண்டா குடுத்தியே, வயிறு நல்லா நிறைஞ்சிருச்சு, இன்னைக்கு இதுக்கு மேல தாங்காது. டேய், வாடா வீட்டுக்கு போலாம். வந்துட்டோமா அக்கா? வரேன். நாம என்ன அப்படி தப்பா சொன்னோம்? இப்படி கழிச்சுட்டு போறோம், இவ மட்டும் விடுக்கு விடுக்குன்னு பேசுறோம், நம்ம பேசுறா மட்டும் தப்பா? அர்ச்சனா, காபி கொண்டா. ஒரு நாள் இவருக்கு ஏதாவது பண்ணும், அப்பதான் நம்மளை பத்தி தெரியும். அர்ச்சனா, இதோ வரேங்க. அடுத்து நீதான இதையும் நான் தான் பார்த்து வேண்டாம்னு சொன்னோம் இல்ல, நீ பாத்தல்ல?
கிழிச்சு போடலாம்ல. ஏதோ முக்கியமானதா இருந்தா நான் பாக்கணும். லகான் கட்டின குதிரையாட்ட வேலை பாக்காத. ஆமா இப்ப இப்படி சொல்லுவீங்க, அப்புறமா அதக்கானும் இதக்கானும் நீங்களும் உங்க பொண்ணும் தையா தக்கான் குதிங்க. அப்புறம் ஒண்ணு சொல்லிட்டேன், எப்ப பார்த்தாலும் இந்த எலிமெண்டரி ஸ்கூல் எலிமெண்டரி ஸ்கூல் சொல்லாதீங்க. நான் எட்டாம் கிளாஸ் ஃபெயில் சொல்லிட்டேன். என்னவோ ஆக்ஸ்போர்ட்ல படிச்ச மாதிரி எட்டாம் கிளாஸ் ஃபெயில்னு பெருமையா சொல்றேன். போ போய் காவியா ரூம்ல இதே மாதிரி பேப்பர் பில்லா இருக்கு, அதெல்லாம் போய் எடுத்துட்டு வா. என் தலைமையில போட வேண்டியதானே? சாரிங்க, அடுத்த வாட்டி கரெக்டா போடுறேன். எங்க போயிட்டு? ஏங்க தண்ணி குடிக்க போற, அதுக்கு போய் ஏன் இப்படி கத்துறீங்க? இங்க பாரு, உன் பொண்ணு பண்ணிருக்கிற காரியத்தை. 2000 ரூபாய்க்கு ஏதோ டிரெஸ் எடுத்திருக்கா. நான் பர்த்டேக்கு அவளை கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட 6000 ரூபாய்க்கு மேல எடுத்து கொடுத்துருக்கேன். அது பத்தாதுன்னு அதையும் தாண்டி இதை எடுத்திருக்கா. அவ பண்றது எல்லாமே தப்பா இருக்கு. நானும் போட்டும் போட்டும் பேசாம இருக்கேன். என்னைக்கு பஸ் ஸ்டாக போறேன்னு தெரியல. எல்லாம் ஒண்ணு சொல்லணும், நீ குடுக்கற செல்லம் தான் அவளை இப்படி கெடுத்து வச்சிருக்க. ஏப்ப ராத்திரி நேரத்துல அம்மா கூட இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏதாவது கேக்கணும்னா நீங்க என்கிட்ட டைரக்டா கேட்க வேண்டியதானே? எதுக்கு உங்க கோவத்துல அம்மா மேல காட்டுறீங்க? என்ன அம்மா கைஸ் வைக்கிறியா? இது என்ன